ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது மல்லி செடியில் அதிகமாக முட்டுக்கள் வைக்கிறதுக்கு நம்ம எரு போடுறது. என்ன எரு போடுறதுன்னு பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மல்லிச்செடி அடிக்கடி நான் காமிச்சிருக்கேன், நிறைய பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அங்கங்கே பூத்து கொஞ்சம் இதிலலாம் பூ இல்லை, இப்போ பறிச்சிட்டேன். இதிலலாம் இருக்குது பாருங்க, அங்கங்கே நிறைய முட்டு. இவ்வளோ முட்டு வருது அப்படின்னா நம்ம கொடுக்குற எருவு தான் பாருங்கள். இது வந்து 12 முட்டுக்கு மேலே இருக்குது. 9 முட்டு 11 முட்டு தான் வரும் மல்லிச்செடியில், 12 முட்டுக்கு மேலேயே இருக்குது பாருங்கள். இதில் அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம கொஞ்சம் எருவு கரெக்டாக பார்த்து மல்லிச்செடி கொடுத்தோம்னா நல்லா மல்லிப்பூக்கள் பார்க்கலாம் நீங்கள். இப்போ என்ன எரு போடுறதுன்னா, ஏற்கனவே நம்ம ரைஸ் வாட்டர் எல்லாம் மல்லிச்செடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ரைஸ் வாட்ரு, மோர், இந்த மாதிரி நம்ம அதிகமாக கொடுக்கணும். கூடவே வந்து ஏதாவது ஒரு பழந்தோல் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். எதுக்காக பழந்தோல் கொடுக்குறோன்னா, சாயில்லாம் வந்து லூஸ் ஆகும், ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கும், அந்த மண் வந்து கெட்டியாக இருக்கும். டைட்டாக சாயில் இருந்ததுன்னா வேரெல்லாம் சுட்டுறதுக்கு கஷ்டப்படும் மல்லிச்செடி. அதுக்காக நம்ம அப்பப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும் மேல் மண். அதே சமயத்தில் பழம் ஏதாவது இப்போ ஆரஞ்சு பழந்தோல் அந்த மாதிரியெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கலாம். அதே சமயத்தில் இப்போ நம்ம வாழைப்பழந்தோல் ஏற்கனவே போட சொல்லியிருக்கேன். வாழைப்பழந்தோல் எதுக்காக போடுறோன்னா, மொட்டு வைக்கிறதுக்கு. பூவெல்லாம் நிறைய பூக்கணும்னா வாழைப்பழந்தோல் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் செடி குத்தணும். இப்போ எப்படி சம்மர் சீசன்னு நிறைய நீங்கள் வந்து லிக்விடாக தான் கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பழந்தோலெல்லாம் கூட சாயலுக்குள்ளே போடலாம், அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சம் போல் போடணும். இப்போ இவ்வளோ மொட்டு வருதுன்னா, இதுக்கு ஏற்கனவே நான் வந்து மாதுளம்பழம் பழந்தோலெல்லாம் போட்டிருக்கேன் சாயலுக்குள்ளே. இந்த மல்லி செடி வச்சு வீடியோ பண்ணியிருக்கேன், மாதுளம்பழம் தோல் கூட இதுக்கு போட்டிருக்கேன் நான் இந்த செடிக்கு. அதுக்காக தான் சொல்கிறது, இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் சேர்த்துக்கணும்னு சொல்கிறது. பழந்தோல் சேர்க்கும்போது மண் லூஸ் ஆகும், அதுக்காக தான் பொறு பொறுன்னு ஆகும் சாயில் குழுப்பக்கம், அதுக்காக பழந்தோல் போடுறதுன்ட்டு. இப்போது ஜாஸ்மின் பிளான்ட்லாம் நிறைய மொட்டு வைக்கணும். இப்போ இது போலலாம் வந்து 12 மொட்டுக்கு மேலேயே வரணும் செடியில், மல்லி செடியில்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பழந்தோலெல்லாம் கூட போடணும் சாயலுக்குள்ளே. இல்லை லிக்விடாக, ஒரு வாட்டி நம்ம லிக்விடாக கொடுக்குறோன்னா அடுத்த ட்ரிப்பை வந்து பழந்தோல் அப்படியே சாயலுக்குள்ளே போடலாம். இப்போ மாதுளம் பழந்தோல் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போடணும். ரொம்ப பெரிய பெரிய அப்படியே பெருசாக தோல் பெரிய பெரிய தோலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது, மண்ணில் சீக்கிரமாக மக்காது. அதனால் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி போடணும். பாருங்கள், பள்ளம் தோண்டி நீங்கள் போடலாம், இல்லை மேல் பாகத்தில் போட்டுட்டு சாயில் கவர் பண்ணலாம். மேல் பாகத்தில் எப்போவுமே சாயில் அப்பப்போ சொல்லியிருக்கேன், சீண்டி விடணும், டைட்டாகிட்டுருக்கோம் சாயில், அப்படியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி சீண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எரு போடணும். இது போல் நம்ம நல்லா லூஸ் பண்ணிவிட்டு மாதுளம்பழம் தோல் இந்த மாதிரி போட்டுட்டு சாயில் மேலுக்கு கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம மாதுளம் தோல் யூஸ் பண்ணும்போது நிறைய பூக்கள் பார்க்கலாம். மாற்றி மாற்றி போடணும். நான் ஏற்கனவே மாதுளம்பழம் தோல் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால் இப்போ நான் போட்டேன். இப்போ நம்ம இது இப்போ இந்த இடத்துல பூ பூத்து முடிஞ்சிச்சு, இங்கெல்லாம் கூட நிறைய இருக்குது. அதனால் நம்ம பூ பூத்து முடிஞ்சவுடனே கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணால் தான் நிறைய பிரான்ச்சஸ் வரும், அதாவது ஒரு பிரான்ச்சஸில் 3 பிரான்ச்சஸ் நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் நம்ம அப்பப்போ பூ பூத்தவுடனே அந்த கிளையை கட் பண்ணிடணும்னு சொல்கிறது. மல்லிச்செடி நம்ம அது போல் கட் பண்ணணும். எல்லோ கலர் சாமந்தி பாருங்கள், பூ பூத்திருக்கு. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பெரிய கப்பில் போட்டு வச்சுருந்து வளர்த்த செடி இது. நான் இந்த தொட்டிக்குள்ளே பெரிய தொட்டி இது, இதுக்குள்ளே நான் மண் இருந்ததுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போட்டேன், ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.